மொராக்கோ மத்திய தரைக்கடல் பகுதியில் ஆப்பிரிக்க கண்டத்தில் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ள விசித்திரமான கலாச்சாரம், நிலப்பரப்பு, மதம் ஆகியவற்றை கொண்ட நாடுதான் மொராக்கோ. தென்கிழக்கில் அல்ஜீரியா மற்றும் மேற்கில் சஹாராவையும் தன் நில எல்லைகளாக கொண்ட இந்நாட்டில் உயரமான அட்லஸ் மலைகள், பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள், வெப்பமயமான பாலைவன சோலைகள், பழங்கால நகரங்கள் என விசித்திரமான காலநிலைகளை கொண்டுள்ளது. மொராக்கோவின் அரசியல், சமூகம் மற்றும் ஆன்மீக வாழ்வில் இஸ்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட 99% இஸ்லாமிய மக்களை கொண்ட இந்த நாட்டின் வரலாறுகள், கலாச்சாரம், பிரமிக்க வைக்கும் இடங்களை பற்றியும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் காண்போம். 3,70,00,000 மக்கள் தொகை கொண்ட இந்நாட்டின் தலைநகரம் ராபட்டாக இருப்பினும் இந்நாட்டின் மிகப்பெரிய நகரம் கசப்லன்கா ஆகும். இது முக்கிய அட்லாண்டிக் பெருங்கடல் துறைமுகமாகவும் தொழில்துறை மற்றும் வணிக மையமாகவும் உள்ளது. மொராக்கோவின் தேசிய மொழி அரபிக் மற்றும் மொராக்கோ பெர்பராக இருப்பினும் பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மற்றும் ஆங்கிலமும் மிக அதிகமாக பேசப்படும் மொழிகளாக இருக்கின்றன. மிகவும் பழமையான வரலாற்றையும் பண்டைய கற்கால தொல்லியல் துறைக்கான எச்சங்களும் நிறைந்து காணப்படும் இந்நாடு 19ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் ஆட்சிக்கு கீழ் வந்தது. பின் 1956ஆம் ஆண்டுதான் இரு நாடுகளிடமிருந்தும் விடுதலை பெற்றது. இந்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்களாகவே உள்ளனர். மன்னர் ஆட்சியுடன் கூடிய நாடாளுமன்ற அமைப்பு முறையை கடைபிடித்து வரும் மொராக்கோவின் மன்னருக்கு சிறப்பான அதிகாரங்கள் உண்டு. அதாவது, நாடாளுமன்ற ஆட்சியை கலைப்பது, மன்னரின் கட்டளைகளை சட்டமாக்குவது மற்றும் திருத்துவது போன்ற அவர் நினைத்தவாறு மாற்றிக்கொள்ளலாம். இவரின் பெயர்தான் ஆறாம் முகமது. மொராக்கோவின் மலைப்பாங்கான பாலைவனங்களுக்கு நீங்கள் பயணம் செய்தால் நிச்சயம் பெர்பர்கள் உங்கள் கவனத்தை ஈர்ப்பார்கள். பெர்பர்கள் வட ஆப்பிரிக்காவின் பாரம்பரிய நாடோடி பழங்குடி வாழ்க்கை முறை கொண்ட மக்கள் ஆவர். கிழக்கில் எகிப்து முதல் மேற்கில் சஹேல் நாடுகள் வரை வாழ்ந்து வரும் இந்த பெர்பர்கள் குழுக்களின் ஆண்கள் கால்நடைகளை கவனித்து கொண்டும், பெண்கள் மண்பாண்டங்கள், விரிப்புகள், நகைகள் மற்றும் கைவினைப் பொருட்களை உள்ளூர் சந்தைகளை விற்பனை செய்தும் தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றனர். மொராக்கோ நாடு முழுவதும் மக்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பானம் அட்டியா ஆகும். சர்க்கரை மற்றும் புதினா ஆகியவற்றோடு புத்துணர்ச்சியுடன் பகிரப்படும் கிரீன் டீ ஆகும். இந்த பானம் கலாச்சார ரீதியாக மிக முக்கியமானது. மேலும் அதை பிறரிடம் கொடுக்கும் போது அதை குடிக்காமல் இருப்பது பகைமையை குறிப்பதாக நம்பப்படுகிறது. மொராக்கோவின் மிகவும் அழகான நகரங்களில் இந்த ப்ளூ சிட்டியும் ஒன்றாகும். இந்த இடத்தின் பெயர் செஃப் சயோன் என்று அழைக்கப்படுகிறது. செஃப் சயோன் என்ற இந்த சொல் உண்மையில் கொம்புகளை குறிக்கின்றன. ஏனெனில் மதினாவின் மேலே உள்ள மலைகளின் வடிவம் இரண்டு கொம்புகளைப் போல் காட்சி அளிக்கின்றன. இந்த இடத்தில் ஏன் நீல நிறம் பூசப்படுகின்றது என்பதற்கு பல்வேறு கட்டுக்கதைகள் உள்ளன. கொசுக்களை விரட்ட இந்த நீல நிறம் பூசப்பட்டிருக்கும் என்றும், கோடையில் வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கும் பொருட்டும், முன்னர் காலத்தில் யூதர்கள் அதிகமாக இந்த பகுதியில் இருந்ததால் கடவுளின் நம்பிக்கைக்காகவும் இந்த வண்ணம் பூசப்பட்டிருக்கும் என்றும் பல கதைகள் உள்ளன. மொராக்கோவில் நீல நிற நகரம் போன்றே சிவப்பு நிற நகரமும் உள்ளது. மரகேஷில் உள்ள இந்த நகரம் களிமண் மற்றும் சிவப்பு மணற் கற்களில் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டிடங்களை கொண்டிருக்கிறது. இந்த இடம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கும் மிக முக்கிய இடமாகும். எனவே மொராக்கோவில் சுற்றுலா பயணிகள் மட்டுமில்லாமல் திரைப்படத்துறையினரும் வந்து குவியும் மிக முக்கிய இடமாகவும் உள்ளது. மம்மி ரிட்டர்ன்ஸ், ஜேம்ஸ் பாண்ட், கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ், கிளாடியேட்டர், இன்செப்ஷன், பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, அலெக்சாண்டர் போன்ற திரைப்படங்கள் மொராக்கோவில் படமாக்கப்பட்டவையாகும். மொராக்கோ வைன் உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது. மது அருந்துவது இஸ்லாம் மதத்திற்கு எதிரானது என்றாலும் வைன் தயாரிக்க மிகவும் பழமையான வரலாற்றை மொராக்கோ பெற்றிருக்கிறது. மொராக்கோவில் செம்மறி ஆடுகள், பார்பரி மக்கா குரங்கு மற்றும் காட்டுப்பன்றிகள், பாலைவன நரி மற்றும் முள்ளம்பன்றி போன்ற பாலூட்டி இனங்கள் வாழ்கின்றன. பாலைவனத்தில் தட்டையான சமவெளிகளில் காணப்படும் ஆலிவ் மரங்கள், எப்போதும் பசுமையாக காணப்படும் ஓக் மரங்களின் மலைகள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. உலகிலேயே 1150 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கும் ஓர் பல்கலைக்கழகம் மொராக்கோவின் அல் கியூரா யூயின் பல்கலைக்கழகமாகும். இது ஒரு பணக்கார வணிகரின் நன்கு படித்த மகளான ஃபாத்திமா அல் ஃபிக்ரி என்பவரால் 859ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது.
இது நீண்ட காலமாக அரபு முஸ்லிம் உலகின் முன்னணி கல்வி நிறுவனமாகவும் இஸ்லாமிய சட்டம் மற்றும் மத ஆய்வுகளை ஆராயும் மையமாகவும் செயல்படுகிறது. மொரோக்கோவின் உணவு அதன் கலாச்சாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் மிக முக்கிய பகுதியாக உள்ளது. உள்ளூர் சந்தைகளில் கிடைக்கும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களுடன் கஸ்கஸ் என்ற உணவு மிக பிரபலமானதாகும். இது மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சியுடன் கோதுமை ரவையை சேர்த்து பாரம்பரியமாக உட்கொள்ளப்படும் ஓர் மத்திய உணவு ஆகும். மொரோக்கோ மக்கள் பொதுவாக பூனைகளையே விரும்புகின்றனர், ஆனால் நாய்களை வெறுக்கின்றனர். மொரோக்கோவில் மிகவும் பிரபலமான ஏற்றுமதிகளில் ஒன்று உலக புகழ்பெற்ற பேரீட்சை பழமாகும். ஒவ்வொரு ஆண்டும் 100,000 டன்களுக்கும் மேல் உலகெங்கிலும் உள்ள இடங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணியர்கள் வந்து செல்லும் இந்நாட்டில் பனி சறுக்கிற்கும் சூரிய குளியலுக்கும் ஏற்ற விடுமுறை ஸ்தலமாகவும் உள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரை பனி சறுக்கு செய்ய சிறந்த நேரமாகவும் உள்ளது.